வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். நம்மை பார்க்க வரணும் என்ற விருப்பம் இருக்கிறவால என்னாகுமோ ஏதாகுமோன்னு கதவை சாத்தின்ட்டா ஜெகத்குருன்ற பட்டத்தை போட்டுண்டு இந்த பீடத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அவன் நண்பனாக இருந்தா என்ன, விரோதியாக இருந்தா என்ன, சன்னிதானத்துக்குள்ளே வந்துட்டா எல்லாருமே மகா பெரியவாளோட பக்தர்கள் தான் அப்படின்றார் மகா பெரியவா. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது 1931 ஆண்டின் இறுதிப்பகுதி. அந்த சமயம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயரின் அரசு கொடுமை மிகுந்ததாக இருந்தது. காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்தால் சர்க்காரின் கடுமையான எதிர்ப்பு நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால் மக்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள், வியாபாரிகள் எல்லோருமே காங்கிரஸ்காரர்களை கண்டு நடுங்கி போன சமயம் அது. மகா பெரியவாளுக்கு அப்போது 37. வட ஆற்காட்டில் இருக்கும் ஆரணி நகரில் முகாமிட்டிருந்தார். பக்தர்களோடு பக்தர்களாக சில காங்கிரஸ் தொண்டர்களும் அங்கே இருந்தனர். அவர்களுக்கு மகா பெரியவாளை சந்தித்து பேசவும் அருளுரையை கேட்கவும் விருப்பம். ஆனால் மகா பெரியவாளின் அருகில் மிகவும் நெருங்கி நின்ற மடத்தின் ஊழியர்கள் காங்கிரஸ்காரர்களை கண்டு முகம் சுளித்ததோடு அவர்களுக்கு பேட்டி கொடுத்தாலோ அவர்களிடம் பேசினாலோ தகவல் அறியும் ஆங்கிலேயரின் அரசு மூலம் மடத்திற்கு தொல்லை வரும் என்று மகா பெரியவாளின் காதில் போட்டு வைத்தனர். இதை கேட்ட மகா பெரியவா எந்த விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல், அவர்கள் அத்தனை பேரையும் இங்கே வரச் சொல், அவர்கள் எல்லோருக்கும் மடத்தில் சாப்பாட்டுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று மெதுவான குரலில் மடத்து ஊழியர்களுக்கு கட்டளையிட்டார். மடத்து ஊழியர்கள் பயத்தோடு மகா பெரியவாயிட்ட கட்டளையை சிரமேர் தாங்கி பணியாற்றினார்கள். இதனால் மடத்துக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. மடத்தின் மேனேஜர் மகிழ்ச்சியோடு இதை மகா பெரியவாளிடம் வெளிப்படுத்த மகா பெரியவா அவரை ஏறிட்டு பார்த்த பிறகு சொன்னார், நம்மை பார்க்க வரணும் என்ற விருப்பம் இருக்கிறவாளை என்னவாகுமோ ஏதாகுமோ என்று கதவை சாத்தின்டுட்டா ஜெகத்குருன்ற பட்டத்தை போட்டுண்டு இந்த பீடத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அவன் நண்பனாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, சன்னிதானத்துக்குள்ளே வந்துட்டா எல்லாருமே மகா பெரியவாளோட பக்தர்கள் தான் என்றார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.